அண்ணா எம்எல்ஏல முன்னாடியும் எல்லாமும் கையகப்படுத்துவதில் சிறிது காலதாமதம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 10 நாட்களில் பூமி பூஜை நடைபெற்று 3 ஆண்டு காலத்தில் அந்த பணிகள் மொத்தம் 260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்திட்டம் மெகாவாட் அளவில் கொண்ட மின்திட்டமாக மாண்புமிகு அம்மாவர் அறிவித்தார்கள். நிலகம் கையகப்படுத்துவதில் தனியார் பட்டால் வேண்டும். அதே போல் ஊரக எச்ஆர்சி இந்திய சமய அறக்கட்டளையினுடைய நிலத்தை எடுப்பதிலும் சிறிது காலதாமமாகிவிட்டது. இப்போ முழுமையாக இடம் பணி முடிந்துவிட்டது. இன்னொரு 10 நாட்களில் பூமி பூஜை நடைபெறும். ஏற்கனவே அம்மாவர்கள் அடிக்கல் நாட்டிவிட்டார்கள். பூமி பூஜை இன்னொரு 10 நாட்களில் தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு பதிலாக மின்சார வாரியமே தயாரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது. இன்னும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற இன்னொரு 4 ஆண்டு காலத்தில் 4000 மெகாவாட் அளவுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியமே உற்பத்தி செய்யிருக்கின்றது. பகுதி மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும். உச்சநீதிமன்றத்தின் ஆணை பெற்று சட்டமன்றத்தோடு கலந்து நேற்றைய தினம் சட்டமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே ஆர்டர் கிடைச்சி அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சட்டமன்றத்தோடு கலந்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். நேற்று சட்டமைச்சர் சொன்ன மாதிரி தான்.